கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு இன்றுமேலும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திருமறை தியானம் நேரலாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது பழக்கமான வசனம், பரிச்சயமான வசனம், அடிக்கடி கேட்ட வசனம், மனப்பாடமாக தெரியக்கூடிய வசனம் அநேகருக்கு. யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தையில் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். யோசுவா ஒரு வெற்றியாளன், சிறந்த தலைமை பண்புக்கு சொந்தக்காரன், தேவ மனிதன். அவர் எப்படி வெற்றி பெற்றார், அவருக்கு என்ன சொல்லப்பட்டது, அந்த வெற்றியினுடைய ரகசியம் என்ன, இவைகளை நாம் தெரிந்து கொண்டால் இந்த பூலோக வாழ்க்கையிலே ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய நாம் சரீர வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும். யோசுவா சாதாரண ஒருவர் அல்ல, மாபெரும் தலைவன். பிறவியில் அவன் தலைவன் அல்ல, அவன் பிறந்து வளர்ந்த பொழுது அந்த வாய்ப்பு, தலைமைத்துவ பண்பை வளர்த்திக் கொள்ளும்படியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்நிய மண்ணாகிய எகிப்திலே அடிமணில் ஒருவனாக பிறந்துதான் அவன் வளர்ந்தான். ஆனாலும் ஒரு மாபெரும் தலைவன் என்பதை நிரூபித்தான். பெரும் பொறுப்பு மோசேக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பெரும் பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அவன் ஒன்றும் இளைஞன் அல்ல, 85 வயது. அந்த 85 வயதிலே அவன் சிறந்த போர் வீரனாக திகழ்ந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடந்து வழிநடத்தி சென்று வாக்குத்தத்த பூமியாகிய கானானை மேற்கொள்ளவருக்கு 6 ஆண்டுகள் செலவழித்தார். யுத்தங்களை சந்தித்தார், வெற்றி கண்டார். அடுத்து 19 ஆண்டுகள் தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்த பூமியை கோத்திரங்களுக்கிடையே பங்கிட்டு கொடுத்தார். சவால்கள் இருந்தது, வெற்றிகரமாக செய்து முடித்தார். அவர்களுக்கான ஒரு அரசாங்கத்தை நிறுவுவதிலே இணைந்து அவர் வேலை செய்தார். வெற்றி ஆரம்பம் முதல் அவர் செய்த சகல காரியங்களிலும் வெற்றி. அந்த வெற்றியின் ரகசியம் என்ன? வெற்றி என்று கேட்கும் பொழுது நமக்கு இனிப்பாக இருக்கிறது, வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது, வெற்றி என்னை தேடி வராதா என்ற ஏக்கம் நமக்கு ஏற்படுகிறது. அருமையானவர்களே, வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் யோசுவாவுக்கு வெற்றியை கொடுத்தார் என்று சொன்னால் யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட காரியங்களிலே அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். நாமும் நமக்கு சொல்லப்பட்ட காரியங்களிலே உண்மையுடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் வெற்றியை சுதந்திரிக்க முடியும். சந்தேகம் தேவையில்லை. ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருந்த பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று கேட்கிறார். நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லவில்லை. சொல்லுவதற்கும் கட்டளையிடுவதற்கும் வேறுபாடு உண்டு. தேவன் கட்டளையிடுகிறவர், அவர் அதிகாரம் உள்ளவர், சகல அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆக அவர் கட்டளையிடக்கூடியவர். அந்த தேவன் தம்முடைய தாசனாகிய யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பலம் உள்ளவனாக இரு. பலம் எதற்கு தேவைப்படுகிறது? எதிரிகளை வீழ்த்துவதற்கு, எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு பலனை தருகிறேன், நான் உனக்கு பலனை தருகிறேன், நீ பலம் உள்ளவனாக இரு, நீ திடமனதும் உள்ளவனாக இரு. எதுக்கு திடமனது? பலம் என்பது
எதிரிகளுக்கான ஒன்றாக இருக்கிறது. திட மனது என்பது தன்னோடு இருக்கிறவர்கள் சோர்ந்து போகாமல் அவர்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்துவதற்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக யோசுவா வெற்றி வீரனாக திகழ்ந்தான் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவனாலே கொடுக்கப்பட்ட பலமும் திட மனதும். தேவன் மீது நம்பிக்கையுடையவர்கள் அப்படிப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும். கோழைகளாக இருக்கக்கூடாது, பயந்தாங்கொள்ளிகளாக இருக்கக்கூடாது. தேவன் அப்படிப்பட்டவர்களோடு கூட இருந்த காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டார். பயப்படுகிறவர்கள் நரகத்துக்குத்தான் போவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்தது யோசுவாவுக்கு சொல்லுகிறார், திகையாதே கலங்காதே. போகும் பாதை சுகமாகவே இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. திகைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வந்ததா இல்லையா? எரிகோவிலே வெற்றி, ஆயிலே தோல்வி. ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், திகையாதே கலங்காதே. தேவனுடைய கட்டளை ஏற்று அவன் செயல்பட்டான், திகைக்கவில்லை கலங்கவில்லை. கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடியவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், பிலிப்பி 4:6 செல்லுவோம் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. ஆக இங்கே தேவன் யோசுவாவுக்கு சொன்னது, எந்த சூழ்நிலையில நீ கவலைப்பட வேண்டாம். அவன் கவலைப்படவில்லை. அதுக்கு அடுத்து பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது, உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். யாரும் கூட இருக்கிறார்? உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவாவுக்கு இதை விட சிறந்ததாக என்ன சொல்லி இருக்க முடியும்? உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவனாய கர்த்தர் ஒரு உன்னோடு கூட இருந்தால் அவனுக்கு வெற்றி தான். யோசுவா வெற்றி வீரன் என்று சொன்னால் நாம் அதிலே ரகசியத்தை கண்டுபிடிக்க ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. யோசுவா வெற்றியாளன் தான். அதற்கு காரணம் தேவன் அவனோடு கூட இருந்திருக்கிறார். தேவன் அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். தேவன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இரட்சகராய் இயேசுவானவர் தம்முடைய சீடர்களோடு பேசின பொழுது மத்தேயு 28 என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்கள், 20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பானவர்களே, தேவன் யோசுவாவுக்கு என்ன சொன்னாரோ அதை இயேசுவானவர் அவருடைய சீடர்களுக்கு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு யார் இயேசுவின் சீடர்கள்? இயேசு வாழ்ந்த காலத்திலே அவரை பின்பற்றினவர்கள் அவருக்கு சீடர்களாக இருந்தார்கள். அவராலே அழைக்கப்பட்டவர்கள் அவருக்கு சீடர்களாக இருந்தார்கள். சீடர் என்பது அன்றைக்கு பொதுவான ஒரு பெயராக இருந்தது. சிலுவைக்கு பின்பாக நாம் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் கருசில் உபதேசக்கு தங்களை கீழ்ப்படுத்தினார்களோ அவர்கள் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 2 சபையானது ஸ்தாபிக்கப்பட்டதற்கு பிறகு ஏராளமான பேர் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, சீஷர் தொகை பெருகின போது என்று. சீஷர் தொகை பெருகின போது என்று சொல்லும் பொழுது அங்கே வேதவசனம் சீஷர் என்று யாரை குறிக்கிறது? யாரெல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு தங்களை கீழ்ப்படுத்தினார்களோ அவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவே அது இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷமானது ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பேசுகிறதாக இருக்கிறது. ஒருவன் விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனிடம் அறிக்கை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்புக்காக தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவனை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். ஆக இங்கே நாம் பார்க்க முடியும், அவர்கள் சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
வேதாகமம் சுவிசேஷத்தை பெருகின போது என்று சொல்லுகிறது. யாரை குறித்து சொல்லுகிறது? யாரெல்லாம் கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்களை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து சீடலுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு, உலகத்தின் முடிவு பரியந்து நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோசுவாவுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். யோசுவா வெற்றியாளனாக திகழ்ந்தார். இயேசு உலகத்தின் முடிவு பரியந்து நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக நாம் அவருடைய உபதேசத்துக்கு கீழ்பட்டவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார், அவர் வெற்றியாளனாக திகழ்ந்தார். இயேசு நம்முடனே கூட இருப்பார் என்று சொன்னால் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியாளர்களாக திகழ முடியும். அதுதானே நம்முடைய ஆசை, அதுதானே நம்முடைய விருப்பம். இந்த பூமியின் வாழ்க்கையிலே நாம் வெற்றியாளர்களாக இருக்க முடியும். யாரும் இதை குறித்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசுவாவின் தேவனைத்தான் நாம் இன்றைக்கு தேவனாக பெற்றிருக்கிறோம். அந்த தேவன் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார். யோசுவாவோடு கூட இருந்து வெற்றியை தந்தார் என்று சொன்னால் கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாத பாக்கியத்தை கொடுத்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு பரம கானானை சுதந்திரிக்க முடியாத பாக்கியத்தை அவர் கொடுப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். கருத்து சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும். அதை நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியுள்ளவர்களாக வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நாம் வெற்றியுள்ளவர்களாக திகழ முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதாக ஜெபிப்போம். எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். வார்த்தைகளில் அடங்கியிருக்கக்கூடிய உண்மைகளை நாங்கள் புரிந்து என்னுடைய பக்தி வாழ்க்கையை நடத்த நீர் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் பரிசுத்த தேவனே, ஆமேன். வேதாகம அஞ்சல் வழி கல்வியில் ஓர் புதிய அத்தியாயம். உயர்நிலை வேதாகம கல்வி, அதாவது அட்வான்ஸ்ட் பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். இது 7 பாகங்களாக பிரிக்கப்பட்ட 100 பாடங்களை கொண்டது. இதற்கு பதிவு கட்டணம் உண்டு. உயர்நிலை வேதாகம கல்வி முடிப்பவர்களுக்கு பட்டய சான்றிதழ் வழங்கப்படும், அதாவது டிப்ளமோ சர்டிபிகேட் வழங்கப்படும். ஆம், சத்திய விரும்பிகளுக்கும் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்கும் பாக்கியம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குபவர்களுக்கும் இது ஓர் அரிய வாய்ப்பு. இன்னும் எங்களிடம் புதிதாக வெளியிடப்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்கள் உண்டு. ஆத்ம ஆதாய பிரசங்கங்கள் பாகம் 2, துருவின் சாட்சி, ஏன் நாங்கள் நம்புகிறோம், எதை நாங்கள் நம்புகிறோம் பாகம் 1 மற்றும் 2, சத்தியத்தின் குரல். அன்பிற்குரியவர்களே, இந்த புத்தகங்கள் வேண்டுவோர் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். செல்போன் 9842730382 மற்றும் 9965530385. வேதாகம அஞ்சல் வழி கல்வியில் ஓர் புதிய அத்தியாயம். உயர்நிலை வேதாகம கல்வி, அதாவது அட்வான்ஸ்ட் பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். இது 7 பாகங்களாக பிரிக்கப்பட்ட 100 பாடங்களை கொண்டது. இதற்கு பதிவு கட்டணம் உண்டு. உயர்நிலை வேதாகம கல்வி முடிப்பவர்களுக்கு பட்டய சான்றிதழ் வழங்கப்படும், அதாவது டிப்ளமோ சர்டிபிகேட் வழங்கப்படும். ஆம், சத்திய விரும்பிகளுக்கும் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்கும் பாக்கியம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குபவர்களுக்கும் இது ஓர் அரிய வாய்ப்பு. இன்னும் எங்களிடம் புதிதாக வெளியிடப்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்கள் உண்டு. ஆத்ம ஆதாய பிரசங்கங்கள் பாகம் 2, துருவின் சாட்சி, ஏன் நாங்கள் நம்புகிறோம், எதை நாங்கள் நம்புகிறோம் பாகம் 1 மற்றும் 2, சத்தியத்தின் குரல். அன்பிற்குரியவர்களே, இந்த புத்தகங்கள் வேண்டுவோர் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் துருமறை ஆசான் என்ற மாத இதழை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயக்குனர், அஞ்சல்வழி வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 27, காங்கேயம் 1, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண்கள் 4257-230-0030, செல்போன் 9842730-382 மற்றும் 9965530385.